எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ நான் இன்றைக்கி வந்து பாசிபிள் கோச்சஸ் இல்லைனா ஐஎஸ்எல் இப்போது எல்லா கிளப்பும் சைன் பண்ணியிருக்க பிளேயர்ஸை பற்றி போகலான்னு இருந்தேன். பட் நான் வந்து வாட்ஸ்அப் பக்கம் போனேன். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நான் ரஃபேல் கிரவலாரும் சரி எலிசாபியாவும் சரி ஜேஎஃப்சி போக மாட்டாங்கன்னு நான் அடித்து அடித்து சொல்லியும் வீடியோ போட்டிருந்தேன். பட் அதை நம்பாமல் நீங்கள் வந்து நிறைய பேர் போஸ்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி பிக்ஸ் எடுத்து போட்டு, பட் போக மாட்டார்னு நம்பிக்கையாக இருக்கவங்களும் அதை பார்த்து புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு தெள்ள தெளிவாக அவங்க போகவே மாட்டாங்கன்னு ப்ரூஃபோடு நான் நிரூபிக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கே ஒரு தெளிவு தெரிஞ்சிடும். பார்த்துட்டு இதுக்கப்புறம் இதை பற்றி பேசாதீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஐஎஸ்எல்ல ஃபாரின் பிளேயர் சைன் பண்ணுறது வந்து 16.5 crore தான் நம்ம சைன் பண்ணுற ஃபாரின் பிளேயர்ஸுடைய மார்க்கெட் வேல்யூம் இருக்கணும். ஸோ நம்ம எத்தனை பேரை சைன் பண்ண, அதாவது 7 சைன் பண்ணோம்னா அவங்க எல்லாத்தோடைய மார்க்கெட் வேல்யூம் கூட்டினா 16.5 crore தான் இருக்கணும். அதை எக்ஸீட் ஆகக்கூடாது. நீங்கள் அதை விட கம்மியாக பண்ணிக்கலாம், பட் அதை எக்ஸீட் ஆகக்கூடாது. அதான் இப்போது ஒரு ரூல். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து இப்போது ஜம்ஷத்பூர் 2 கான்ட்ராக்ட் இருக்குங்க. ஸோ செர்ஜியோ கேஸ்டல், திரி, மெமோ இவங்கெல்லாம் போனாலும் டேவிட் கிராண்டி அவருக்கு வந்து கான்ட்ராக்ட் இருக்குது. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் அதே டீமை சேர்ந்த எய்டர் மான்ராய் அவருக்கும் கான்ட்ராக்ட் இருக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இவங்க ரெண்டு பேர்த்தோட மார்க்கெட் வேல்யூ வந்து நம்ம பார்க்கணும். ஸோ ரெண்டு பேருக்கும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1.66 crore, 1.66 crore. ஸோ கூட்டிக்கோங்க, நான் சொல்கிறதெல்லாம் அப்படியே நீங்கள் வரிசையாக கூட்டிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து இப்போது வால்ஸ்கிஸை சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ வால்ஸ்கிஸ் ஐஎஸ்எல்குள்ளே வந்த மார்க்கெட் வேல்யூ வந்து 2.5 crore. பட் சென்னை எஃப்சி ஆஃபர் பண்ணதை அதை விட அதிகமாக தான் ஆஃபர் பண்ணியிருப்பாங்க. வந்திருக்க லீக்ஸ் படி பார்த்தீங்கன்னா வால்ஸ்கிஸ் வந்து 3 crore அதிகமாக சம்பளம் கேட்டதாக தான் சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு 3 crore வச்சுக்கலாம், 3 crore வச்சுக்கலாம், அதை தாண்டி போக வேணாம், 3 crore வச்சுக்கலாம். ஸோ 1.66 ப்ளஸ் 1.66 ப்ளஸ் 3 அப்படின்னு வச்சுக்கலாமே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எலிசாபியா அண்ட் ரஃபேல் கிரவலாரோ. ஸோ இவங்களுடைய மார்க்கெட் வேல்யூ போடுவோம். ஸோ அவங்க ரெண்டு பேர்த்தோட மார்க்கெட் வேல்யூ, ரஃபேல் கிரவலாரோட மார்க்கெட் வேல்யூ 2.7 crore போட்டுக்கோங்க, ப்ளஸ் எலிசாபியோட மார்க்கெட் வேல்யூ 2.9 போட்டுக்கோங்க. ஸோ இதெல்லாத்தையும் போட்டுக்கோங்க. அடுத்து வந்து ஒரு டாக் வந்துருந்தது இல்லையா, ஒரு பிளேயர் வந்து அதாவது ஓவன் காயிலுக்கு ரொம்ப கிட்ட நெருங்கின ஒரு பிளேயர் வந்து வரப்போகிறாரு அப்படின்ட்டு, ஜாக் ஹோப்ஸ். ஸோ அவருடைய மார்க்கெட் வேல்யூவை, அவரும் இப்போ ஜம்ஷத்பூருக்கு வரப்போகிறாரு. ஸோ அவருடைய மார்க்கெட் வேல்யூ 2.5 crore, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து மொத்தமாக 6 வந்துருச்சு. இந்த ஆறு பிளேயருக்கான மார்க்கெட் வேல்யூவே வந்து 14.42 crore வந்துருச்சு. ஓகேவா? இப்போது அது மட்டும் இல்லாமல் அந்த 7 பிளேயரில் ஒரு பிளேயர் வந்து ஏஎஃப்சி கோட்டாலேருந்து வரணும். ஸோ அப்படி பார்க்கும்போது எங்கேருந்து வருவார் அப்படிங்கிறது தெரில. ஸோ இன்னும் வந்து 2 crore தான் இருக்குது. ஸோ 2 crore நீங்கள் சைன் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம், யார் கிடைப்பாங்களோ தெரில. பட் இப்படி வச்சுக்கோங்க. இது இல்லாமல் கோரோ வேறு உள்ளே வர போகிறாருன்னு ஒரு ஸ்ட்ராங்கான டாக் இருக்குது. ஸோ கோரோவோட மார்க்கெட் வேல்யூ வந்து 3.1 crore வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து அந்த ஏஎஃப்சி கோட்டாலேருந்து வரக்கூடிய பிளேயர் இல்லாமல் பார்த்தா 17.52 crore வருது. ஸோ இப்போயே உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும், ரஃபேல் கிரவலாரும் சரி எலிசாபியாவும் சரி நிச்சயம் போக மாட்டாங்க. இன்னொரு மெயின் ரீசன் வந்து லொபேரா வந்து ஃபால், ஜஹு, பௌமாஸ் இவங்க எல்லாரையும் தானே ஸ்கவுட் பண்ணி கூப்பிட்டு வந்ததுனால, ஸோ அவங்க வந்து சரி கோச்சுக்கு வந்து லாயலாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால அவர் கூப்பிட்ட உடனே போயிட்டாங்க. பட் ஓவன் காயில் வந்து யாரையுமே இங்கே ஸ்கவுட் பண்ணி கூப்பிட்டு வரல, வால்ஸ்கிஸையும் கூப்பிட்டு வரல, கிரவலாரையும் கூப்பிட்டு வரல, எலிசாபியாவும் கூப்பிட்டு வரல. ஸோ எல்லாமே பண்ணது ஜான் கிரெகரி. ஸோ அப்படி இருக்கும்போது வால்ஸ்கிஸ் போயிட்டாரு. ஸோ ஓவன் காயில் கூப்பிட்டு வந்து வால்ஸ்கிஸ் போனார்னா அது வால்ஸ்கிஸை மட்டும் மீன் பண்ணுறது. கிரவல்லாரோ எலிசாபியா சத்தியமாக போக மாட்டாங்க, நம்புங்க. ஸோ இதை பற்றி இனிமேல் பேசாதீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நீங்கள் பேசும் போது மற்றவங்களும் இப்படி ஆயிடுமோன்னு ஒரு நெகட்டிவாக வந்துடுறாங்க. இப்படி நடக்கவே நடக்காது, இதை வந்து எவ்வளோ வாட்டி சொன்னாலும் நடக்காது. ஸோ இன்னொன்று வந்து இதை பற்றி gold.com சரி கேள்னவும் சரி பேசலை, ட்ரான்ஸ்ஃபர் மார்க்கெட் மட்டும்தான் பேசுகிறாங்க அப்படிங்கும் போது இதை நம்ப முடியாது. ஸோ இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா கிரவல்லாரவும் சரி சாபியாவும் சரி போகணும் அப்படின்னு நினச்சா நிச்சயம் போயிருக்கலாம். ஸோ போன வருஷம் பார்த்தீங்கன்னா வால்ஸ்கிஸ் கோலுக்கு மெயின் கான்ட்ரிபியூஷனே வந்து கிரவலாரோ தான்.
ஸோ அப்படி வாஸ்கிஸாக போயிட்டார், கிரோலாரும் கூட சேர்ந்து போயிடுவார்னு ட்ரான்ஸ்ஃபர் மார்க்கெட் நம்பிட்டுருக்காங்க. ஸோ போக மாட்டாருங்க, நீங்கள் நம்புங்க. ஸோ நான் சொல்ல வந்தது இதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். ஏன்னா எல்லோரும் வந்து ரொம்ப சேடாக இருக்காங்க. ஸோ இதை பார்த்து கொஞ்சம் மாறுதலாகட்டும். ஸோ நம்ம மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் நன்றி. Tell me pretty lies, look me in the face, tell me that you love me, even if it's fake.